வணக்கம். உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற பல விஷயங்களை நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் சில விஷயங்களை ஒருபோதும் செய்யக்கூடாது. அது உங்கள் வெற்றிக்கு தடையாக அமைத்துவிடும். வெற்றிக்கு முதன்மையான தேவை மன உறுதி. என்ன நடந்தாலும் சரி, அதை நான் கடந்து போகி என்னுடைய இலக்கை அடைவேன் என்று அசராத நம்பிக்கை வேண்டும். இத்தகையானவர்கள் நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் பின்வரும் 5 விஷயங்களை கவனம் செலுத்துங்கள். முதலாவதாக, வேலையை தள்ளி போடுவது. தொழில் வெற்றி பெறுவர் எந்த வேலை பார்த்தாலும் மலைத்து போக மாட்டார்கள். இதை நாளை செய்து கொள்ளலாம் என்று தள்ளி போட மாட்டார்கள். முடியாது என்பது அவர்களுக்கு மன்னிக்க முடியாத சொல்லாகிவிடும். உறுதியானவர்களின் தாரக மந்திரம் இன்று இப்பொழுது இந்த நொடி என்பதுதான். எந்த வேலை முக்கியமோ அதை முதலில் செய்வார்கள். அடுத்தது முக்கிய பணிகளை தரம் பிரித்து நேரம் கருதி அதற்கேற்ப செயல்படுவார்கள். இரண்டாவதாக, பிறருடன் ஒப்பிட்டு பார்ப்பது. ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு வகை திறமை இருக்கிறது. அதை நன்கு புரிந்தவர்கள் வெற்றியாளர்கள். தங்களுடைய தனித்திறமை என்னவோ அதை வளர்த்து கொள்வார்கள். போட்டி நிறைந்த இந்த உலகத்தில் அதில் சிக்கி உழாமல் தங்கள் வேலை என்னவோ அதில் மட்டும் கவனம் செலுத்தி முன்னேறி கொண்டிருப்பார்கள். அக்கப்போர்கள் கவனம் செலுத்தாமல் வெற்றிக்கான பாதையை விலக நேரிடும் என்பதை அறிந்தவர்கள் இவர்கள். மூன்றாவதாக, கண்மூடித்தனமாக பிறரை நம்புவது. இந்த உலகம் நல்லது கெட்டது நிறைந்தது. யார் நமக்கு உகந்தவர்கள், யார் எதிரிகள், நண்பர்களாக இருந்து கொண்டு யாரெல்லாம் குழி பறிப்பார்கள் என்பதெல்லாம் சுலபமாக யாராலும் கணிக்க முடியாது. வெற்றியாளர்கள் இருவர்கள் எளிதில் யாரையும் நம்ப மாட்டார்கள். உங்களை வெகுகாலம் தெரிந்தவர் மட்டுமே ஓரளவுக்கு நம்புவார்கள். கண்மூடித்தனமாக ஒருவரையும் நம்ப மாட்டார்கள். நான்காவதாக, ஓடி ஒளிவது. வெற்றி பெறுவோர் பெரும்பாலும் தங்களுடைய தவறுகளை உணர்ந்தவர்களாக இருப்பார்கள். தங்களுடைய முடிவால் நிர்வாகத்துக்கு இழப்பு நேரிட்டால் அதை உடனடியாக பொறுப்பேற்று கொண்டு நிலைமையை சீராக்க முயற்சி செய்வார்கள். பிரச்சனை வந்தால் ஓடி ஒழுவது, பின்வாங்குவது அவர்களின் அகராதிரையே கிடையாது. எதுவானாலும் நின்று ஜெயித்து நிலைக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை உடையவர்களாக இருப்பார்கள். தப்பித்து சொல்வது தீர்வாகாது என்பதை உறுதியாக நம்புவார்கள் அவர்கள். ஐந்தாவது, உடைந்து போவது. எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் எத்தகைய திட்டங்களை போட்டாலும் நடக்கும் என்று நினைத்து விஷயங்கள் சில சமயம் நடக்காது. வெற்றி தோல்விகள், சரிவுகள், சீர்குலைவுகள் எல்லாம் வாழ்க்கையில் சகஜம் என்று நினைத்து அடுத்த வேலையை பார்ப்பவர்கள்தான் மன உறுதி மிக்கவர்கள். இனி அவ்வளவுதான் என்று உடைந்து நொறுங்கி போகாமல், தேவையற்ற மன அழுத்தங்களை இடம் கொடுக்காமல், அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மனப்பக்குவத்துடன் இருப்பவர்கள் அவர்கள். தைரியமாக முடிவுகளை எடுக்கும் அவர்கள் எல்லா சூழ்நிலையும் புரிந்து அதற்கேற்றவாறு மனதை தயார் நிலையில் வைத்திருப்பார்கள். வெற்றி என்பது இலக்கல்ல, அது ஒரு தொடர் பயணம் என்று புரிதல் வேண்டும். வாழ்க்கையில் வெற்றி பெற அர்த்தவனை நம்பி காலெடுத்து வைத்துவிடக்கூடாது. சுயமாக முயற்சி செய்தல் கட்டாயம் வாழ்வில் வெற்றி பெறலாம் என்பதை உங்கள் மனதில் உறுதியுடன், விடாமுயற்சியுடன் அவ்வப்போது தன்னைத்தானே சரிபார்த்து காலமறிந்து செயல்பட்டால் உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் மற்றவரை போல வெற்றி அடையலாம். நன்றி.